Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் குறு நாவல் என்று குறு நாவலின் பெயர் மெரினா. மெரினா குறு நாவல் பாகம் ஒன்று. அஃப்கோர்ஸ் திலீப் சாயங்கால வேளைகளில் மெரினாவுக்கு போக மாட்டான். ராத்திரிதான் அவன் பாஷையில் குடிமிகளும் கோல்ட்டிகளும் குஜுக்களும் கெத்தான ஆசாமிகளும் பாப்கார்ன் சாப்பிட்டு பலூன் பிடிக்கும் பட்டம் விடும் வேளை சாயங்காலம். மெரினா வேளை வேளா வேஷம் மாறிக்கொண்டே இருக்கும். சோடியம் மஞ்சளில் நனைந்த கடற்கரையில் சேட்டுக்கள் லேட்டாக உலா வருவார்கள். மனைவியர் அலுமினிய நாற்காலிகளில் வீற்றிருக்க நாய்கள் உற்சாகமாக கடல் அலைகளுக்கு ஏற்ப குதித்து நண்டு பிடிக்கும். வீட்டுக்கு பயந்த காதலர்கள் இருள் விளிம்பில் முழுந்தாளிட்டு உலகை விலை பேசிவிட்டு 5 நம்பர் பஸ் பிடித்து செல்வார்கள். தைரியமுள்ள காதலர்கள் சட்டை ரவிக்கை தளர்த்தி சற்று நேரம் மெய் மறப்பார்கள். அது மட்டும் வேண்டாம் சேகர் ப்ளீஸ். 8:30 மணிக்கு மெரினா மோனத்தவத்தில் ஆழும்போது வலை நாற்றத்தின் பின்னணியில் அங்கங்கே ஒரு இரவு பறவை குரல் கொடுத்து மீன் பிடிக்க குத்து மதிப்பாக அலைகளை கொத்தும்போது தூரத்து கப்பல் குப்பல்கள் விளக்கு போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்கும். கூர்ந்து பார்த்தால் டால்ஃபின் துள்ளல் கூட தெரியும். திலீப் அந்த சமயத்தில் தான் தன் நண்பர்களுடன் மெரினாவுக்கு ஒரு சிற்றரசனின் திக்விஜயம் போல போவான். அனாவசிய அலங்கார மோட்டர் சைக்கிள்கள் பின்தொடர கையில்லா பனியனும் தோல் உரை மணிக்கட்டும் சைக்கடலிக் கண்ணாடியும் முதுகு பகையுமாக காற்றில் சிகரெட் ஆட பட்வைசர் ஹைனக்கென் போன்ற அயல் நாட்டு பெயர் கொண்ட பியர் குவளைகள் கட்டை விரலால் சீல் திறந்து குலுக்கி நுரைக்க குடித்துவிட்டு ஜென்காரை கடற்கரையை ஒட்டி தார் சாலையில் நிறுத்திவிட்டு கடைசி கடைகள் பெட்ரோமாக்ஸ் அணைப்பதற்கு முன் சோளக்கொண்டை வாங்கி கொண்டு அலை நோக்கி ஓடுவார்கள். அலை ஈரம் முடிந்த உடனே இருக்கும் மணல் சரிவில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பார்கள். கொக்கெயின் சேர்மானங்கள் உள்ளங்கையில் வைத்து மூக்கால் உறிஞ்சும் போது பியருடன் ஒத்துழைத்து மயக்கம் தலைக்கேறும். ஜப்பான் தேசத்து 10,000 வாட் பெட்டியில் ஏர்த் விண்ட் அண்ட் ஃபயர் கேட்பார்கள். நரசிம்மன் டார்ச் வெளிச்சத்தில் ஆடன் படிப்பான். நடராசன் ஈழத்து கவிதைகளை மனனம் செய்வான். பில்கேட்ஸ் என்ற புனைப்பெயர் கொண்ட விஜயன் பேஸ்பால் தொப்பியை தலையில் திருப்பி அணிந்து கொண்டு சைபர் கனவுகளில் ஆழ்வான். திலீப் மீன் வறுவல் பொட்டலத்தை சுவாரஸ்யம் இல்லாமல் கடிப்பான். ஒரு AK-56 என்னடா வேலை இருக்கும் வேலை இருக்கும். அவர்கள் மொழி தமிழ் அல்ல, இளமையும் வன்முறையும். ஜிம்மில் போய் பம்ப் அடித்து உடம்பை வளர்த்து கொண்டு அளவுக்கு மனம் வளராமல் இரத்த நாளங்களில் அட்ரினலின் உச்சத்துக்கு வடிகால் தேடி எப்படியாவது எதையாவது அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் துடிக்கும் வயசு. அவர்களிடம் மரியாதை கிடையாது. கெட்டது தான் நல்லது. தோல் ரவிக்கை அணிவார்கள். எப்போதும் மெல்வார்கள். உபத்திரவம் தாங்காமல் பணக்கார பெற்றோர் வாங்கி கொடுத்த வண்டிகளில் கடற்கரை சாலையில் மாமாக்களை துரத்துவதும் சிவப்பு விளக்குகளை மீறுவதும் பிறப்புரிமை. பிச்சைக்காரர்கள் முகத்தில் துப்பிவிட்டு பிருஷ்டத்தில் உதைத்துவிட்டு 100 ரூபாய் நோட்டு தருவார்கள். பெண்களுடன் பதறி பேசி சிதறடிப்பார்கள். திலீப் ஒரு காதில் கடுக்கனை நிரடி கொண்டிருந்தான். உரையாடலை சற்று கவனிப்போம். குரு பார்ட்டி வருது, லண்டன் தான் கூட்டியறான், தானே போனுங்கடா என்றான் நடராசன் உதட்டில் டூத்பிக்கை இடம் மாற்றிக்கொண்டு. பை ஒன் டேக் ஒன். சற்று நேரம் ஏதும் நிகழவில்லை. யாரும் வரவில்லை. ஆயாசம் கொண்டு ஏமாத்திட்டானா, தெலுங்குக்காரங்கிட்ட சொல்லியிருக்கான்ப்பா, வாக்கு தவற மாட்டானுங்க. இப்பெல்லாம் ரேடு ஜாஸ்தியே, கொஞ்சம் நேரம் பார்ப்பான். அவர்கள் உட்கார்ந்திருந்து இருந்தது மணலுக்கும் சாலைக்கும் இடைப்பட்ட உயரம் குறைந்த கான்கிரீட் விளிம்பில். அப்போது ஒரு டாடா சூமோ அவர்களை கடந்து சென்றது. கண்ணாடி கதவுகள் கருப்பேறியிருந்தன. ஒரு கணம் அதன் விண்ட்ஷீல்டில் வருடிய மஞ்சள் வெளிச்சத்தின் முன் சீட்டில் ஒரு பெண் தோளில் சாய்ந்து ஒரு கையால் ஓட்டிச் செல்வது முரளி என்று தெரிந்தது. டேய் முரளிடா, தள்ளிட்டு போகிறான் பாரேன். முரளி வண்டியாது? அம்மாடா கரும்பச்சை நிறம் சுமோ. கூட யாரு? பார்ட்டி. பார்த்தியா, நம்ம கையில் சொல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான் பாரு. கொஞ்சம் தூரம் சென்று பின்விளக்க சிவப்பில் ஒளிர வண்டி நின்றது. அவர்கள் இறங்கி கடலையே நோக்கி செல்வது தெரிந்தது. 10:10 யாரும் இல்லை. ஒரு கடற்கரை நாய் சுண்டல் காகிதத்தை மூக்கால் புரட்டி கொண்டிருந்தது. காற்று வாங்க போகிறானா? இல்லடா, காற்று அடிக்க என்று சிரித்தான் திலீப். ஒரு காரியம் செய்யலாம். நானும் அதை தானே நினச்சேன். அவங்க முன்னால் போகட்டேன்.
ஃப்ளாஷ் கொண்டாந்துருக்கியா? நாம் பின்னால் வரவே தெரியவே கூடாது. கொஞ்சம் விட்டு அப்புறம் எடு, அவன் வழியறதை ஃபோட்டோ பிடிக்கணும். அவர்கள் இருவரும் பின்னால். இவர்கள் தொடர அதை பற்றிய பிரஜையே இல்லாமல் இடுப்பில் எக்ஸாக அணைத்து கொண்டு மணலில் தள்ளாடி தள்ளி நடந்தார்கள். பௌர்ணமி நடந்து கடந்து விட்டதால் லேட்டாக எழுந்த சந்திரன் அலை விளிம்புகளுக்கு வெள்ளி மீசை வரைந்து அவர்கள் தீர்மானமாக கடலுக்கு மிக மிக அருகே சென்றார்கள். குளிக்க போகிறாங்களா? கழிக்க போகிறாங்கடா முட்டாள. திலீப்பின் நாடித் துடிப்பு அதிகமாயிற்று. இருவரும் கடலை காலை தொட ஏறக்குறைய படுத்து கொண்டார்கள். அவன் அவசரத்தில் இருப்பதும் அவள் தாமைப்பதும் சில்ஹவுட்டில் தெரிந்தது. மெல்ல மிக மெல்ல அவர்களை திலீப்பும் நடராஜனும் அணுகினார்கள். எட்ரா என்றான் மெல்ல. சற்று உறக்க பேசியிருக்க வேண்டும். முரளி சட்டென்று திரும்பி திரும்ப கிளிக் என்று ஃப்ளாஷ் சிமிட்டியது. அப்போது தான் திலீப்புக்கு புரிந்தது, அது முரளி இல்லை. ஓட்ரா ஓட்ரா வேற யாரோ என்றான். இதற்குள் முரளி என்று தப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட இளைஞன் எழுந்து தேடிய மாடுங்களா என்று பாய்ந்து திலீப்பை வீழ்த்தினான். பெண் கூக்குரலிட்டாள். தன் கையில் இருந்த புத்தகமோ பையோ அதனால் திலீப்பின் தலையில் அடித்தாள். கிறுக்கன் பலசாலி மிகுந்த கோபத்தில் திலீப்பின் மார்மேல் உதைத்து கையை பிடித்து முறுக்க திலீபனுக்கு மூச்சு முட்டியது. சாகப் போகிறோம் என்று தோன்றிவிட்டது. என் அட்ரஸு யாராவது வாங்கடா. திரும்ப மணலில் ஓட பழைய தமிழ்பட பத்தினி கம் மனைவி போல அவன் முழந்தாளை பற்றி கொண்டு இழுபட்டவனை விடுவிக்க முடியாமல் தடுமாறினாள். இதற்குள் நடராஜன் காருக்கு போய் டயர் லீவரை எடுத்து வந்து விட்டான். அதை பயிற்சி இல்லாமல் வீச அவன் குனிய கை நழுவி விழுந்தது. திலீப் அதை பொறுக்கி கொண்டான். திலீப் அதுவரை முகத்திலும் காலிலும் வயிற்றிலும் உதை வாங்கியிருந்தான். பெண் அலறி எச்சரிப்பதற்கு முன் முகத்தில் ரத்தம் பாய்ந்து டயர் லீவரால் அவன் மண்டையில் வெடித்தான். சட்டென்று முரளி அனைத்தும் அடங்கி போய் மௌனமானான். தொப்பென்று விழுந்தான். அந்த பெண் கடலையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். ஓடியாங்க ஓடியாங்க என்று அவள் அலறியதை காற்று கடத்தி போயிற்று. திலீப் சிரமத்துடன் எழுந்திருந்து கீழே கிடந்த முரளியை பார்த்தான். அவனிடம் சலனம் இல்லை. மூச்சு காற்று இருக்கிறதா என்று முகத்தருகே விரல் வைத்து பார்த்தான். சொல்ல தெரியவில்லை. கொண்டுட்டியாடா? தெரியல. வா போயிடலாம் என்றான் நடராஜன். குரல் நடுங்க கீழே சந்தேகமாக பார்த்து கொண்டே நிலவொளியில் கிடந்தவன் அருகில் ரத்தம் கசிந்து அதை மணல் உறிஞ்சு முன் கருநீலமாக தெரிந்தது. திலீப் தொட்ட கை பிசுபிசுப்பாக இருந்தது. புதிய இரத்த வாசனை பரவியது. வாயெல்லாம் மணல். பாவி நீதாண்ட சொன்ன முரளின்னு? முரளி இல்லடாது. வாடா போயிடலாம். திரும்பச் சென்று காரை கிளப்ப திலீப் பைக்குள் கைவிட்ட போது சாவி இல்லை. சண்டையில் மணலில் எங்கோ விழுந்திருந்தது. என்னடா சாவி இல்லை? பாஸ்டர் இப்போ என்ன செய்யறது? என் பின்னாடி மோட்டர் சைக்கிளை வந்துரு. காரு அப்புறம் பார்த்துக்கலாம். வாடா. பெட்ரோல் வருவாங்க. பார்ட்டி வந்தாலும் வரும். செத்துட்டான்டா அவன். இப்போ அவன் செத்தா என்ன இருந்தா என்ன? செத்துட்டான்டா. நீ ஏன்டா அழற? அவன் அப்பா அம்மா எல்லாம் அழறான். நீ தான் முரளிக்காரன் அடையாளம் காட்டின. பேசாமல் வீட்டுக்கு போகிறவங்க தானே நம்ம என்றான் அழுகுரலில். நடந்து நடந்து போச்சு, கழியாத தைரியமா இரு. போலீஸாண்ட சொல்கிறது நம்ம கடமை இல்லையா? பாடுறா ஜெயிலுக்கு போக குறுக்கு வழி சொல்கிறான். வாடா கிடந்து. என்னடா நடந்தது என்றான் விஜயன். அவன் சண்டை பக்கம் வரவில்லை. அச்சாம்பார் ஒரு அடி திலீப்பு டயர் லீவரால் ஆள் அங்கே அவுட்டு. யார் முரளியா? அதை ஏன் கேட்குற? அது முரளியே இல்லை, எவனோ குட்டி தள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். அவனை போய் முரளின்னு. கையெல்லாம் ரத்தம், சட்டையெல்லாம் ரத்தம். எதுக்குடா கொன்னீங்க என்று நரசிம்மன் யதார்த்தமாக கேட்டான். இரண்டு மோட்டார் சைக்கிளில் நாலு பேர் இரவின் மௌனத்தை கலைத்து சென்றார்கள். டிராஃபிக் விளக்கு மஞ்சள் கண்ணை மட்டும் சிமிட்டி கொண்டிருக்கும் ராதாகிருஷ்ணன் சாலையில் திரும்பினார்கள். நடராஜு என்னை விட்டு போயிடாதீங்கடா. காரை தனியாக நான் எடுத்து வர முடியாது. தனியாக அங்கே போக மாட்டேன். கவலைப்படாத சகோதரா என்று விஜயன் பாடினான். சாவி எடுத்துகிட்டு பார்த்துக்குறோம். இதாண்டா நட்பு. பொண்ணு என்னாச்சு? கடலில் போயிடுச்சு. கடல் கன்னி, கடல் கன்னி. உலகத்தில் ஆன்டி பர்சனல் மைன்ஸ் மைன்ஸ் எத்தனை இருக்குது தெரியுமா? பர்சனல் மைன்ஸ் மைனஸ் எத்தனை எத்தனை இருக்குது தெரியுமா? இவன் அத்தாண்டா. இப்போ எங்கே போகிறோம் என்றான் நரசிம்மன். திலீப் வீட்டுக்கு போய் அவன் காருடைய டூப்ளிகேட் சாவி எடுத்துகிட்டு வந்துடப்படலாம். கிளியரா? கிறிஸ்டல் கிளியர். கடல் கண்ணே. வீட்டை அணுகும் முன் மோட்டார் சைக்கிளின் இன்ஜினை அணைத்து நழுவி வந்தார்கள். திலீப் பக்கவாட்டு மாடிப்படி வழியாக தன் அறைக்கு சென்று உள்ளே இருந்த படிகள் மூலம் ஹாலுக்கு இறங்கினான். ஆளுயர வெங்கடாஜலபதி படம், மஞ்சள் பல்பு,
ஒன்று மட்டும் எரிய பாதி வெளிச்சத்தில் இருந்தது. அருகே ஷோகேஸில் உள்ளே ஆணி எடுத்து சாவி மாட்டியிருக்கும். அவனுக்கு தெரியும், எவரையும் எழுப்பாமல் எடுத்து செல்ல வேண்டும். அப்பாவும் அம்மாவும் ஏசி ரூமில் படுத்திருப்பார்கள். தங்கை கரடி பொம்மையை கட்டி கொண்டு, பேர் அப்பாசு, இரண்டாவது பெட்ரூமில் படுத்திருப்பாள். அவள் அறையில் கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. திரையில் ஒரு பெண் சிங்கம் உட்கார்ந்திருந்தது. ரூபி நாய் சோபாவில் படுத்திருந்தது. எழுந்து வந்து அவன் அருகில் வாலையாட்டியது. முதலில் திடுக்கிட்டான். நல்லவேளை குறைக்கவில்லை. அதன் கழுத்தை தடவி கொடுத்து விட்டு இருக்கிற வெளிச்சத்தில் கண்ணாடி அலமாரியை சிறந்து சாவி இருக்கும் இடத்தை அனுமானித்து துழாவினான். ஜன்னலுக்கு வெளியே அவர்கள் மோட்டார் சைக்கிளில் காத்திருந்த விஜயன் சிகரெட் பற்ற வைத்தான். எங்கே போய் தொலைந்தது சாவி? கடவுளை, சீக்கிரம் சீக்கிரம். இரண்டாவது தட்டில் இருக்கிறதோ என்ன என்னவோ பொருள்கள்லாம் கையில் பட்டன. பால் பாயிண்ட்டு, அப்பாவின் சிரிஞ்சுகள், காந்தம் பொருத்திய குண்டூசி கூடு. இதோ கை தொழாகும் போது பட்டென்று ஹால் முழுவதும் வெளிச்ச வெள்ளத்தில் பிரமிப்பது. கூசுவது தாங்காமல் கண்களை மறைத்து கொண்டு அவன் அப்பா. திலீப்பா? ஆமாப்பா. இந்த வேலையில் என்னடா தேடுற? அப்போதா தான் கவனித்திருந்தார். என்ன சட்டையெல்லாம் ரத்தம், முகம் வீங்கியிருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா. வந்து என்ன வந்தே, சண்டை போட்டியா? ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். காரில் போறீங்க, யார் அவங்க காரங்க? அது வந்து சரியாக சொல்கிறா. கார் மெரினாவில் இருக்குப்பா, சாவியை தொலைச்சிட்டேன், மணலில் விழுந்துருச்சு. டூப்ளிகேட் எடுத்துட்டு காய எப்படி வந்தது? தட்ஸ் நத்திங்ப்பா. ஒன்றும் இல்லையா? மேல் உதடவு கிழிஞ்சிருக்கு, அரைக்கண் வீங்கியிருக்கு. திலீப்பை என்ன மறைக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் சாவி எடுத்துக்கிட்டு உக்கார. முதல்ல காரை காலையில் எடுத்துக்கலாம், டாக்டரை வரவழைக்கிறேன். உன்னால் என்ன பிரச்சனை பாரு. இதற்குள் திலீபனின் தாய் கண்ணை கசக்கி கொண்டு இறங்கி வந்தால். தாலி நைட்டிக்கு மேல் மஞ்சள் தடவி தொங்கிக் கொண்டிருக்க தலை கலைந்திருந்தது. உன் பையன் கடற்கரை சண்டை போட்டுட்டு வந்திருக்கான், நீ டாக்டர் ரமேஷுக்கு சொல்லி கூப்பிடு முதல்ல. இல்லை பெரிய கார் எடுத்துகிட்டு போய். என்னடா அது பாப்லு? திலீபின் செல்ல பெயர். ஏண்டா ஏண்டா இப்படி, உன்னால் ஒரு நல்லதுண்டா, ரத்த காயமாக வந்திருக்கியே. அவள் குரலில் அழுகை சரிகையிட கேட்டாள். சுமாருமா என்றான் அதட்டலாக. அப்பா கதவை திறந்து, உள்ளே வாங்கப்பா, மகானுபாவங்களா என்று சகாக்களை அழைத்தார். விஜயன், நரசிம்மன் இருவரும் தயங்கி வந்தார்கள். நடராசன் அங்கே நின்றான். என்னப்பா ஆச்சு? இருவருக்கும் போதையில் கண்கள் ஒளிர்ந்தன. விளக்கு வெளிச்சம் ஊசி போல குத்தியது. ஒன்றுமில்ல அங்கிள், பீச்சாங்கரில் முரளின்னு நினச்சிட்டு ஒருத்தனை சேஸ் பண்ணம்மா, அவன் வேற ஆள், அதில் சண்டை வந்து டயர் லீவரில் அடிச்சிட்டான், அவன் விழுந்துட்டான், ரத்தம் பூரா அவனுது. திலீபனின் அப்பா ராமச்சந்திரன் பதற்றத்துடன் தன் உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பொறுமையுடன் கேட்டார். நரசிம்மன் தலை சுற்ற அப்படியே கார்பெட்டில், எதுக்கடா சண்டை போடுறீங்க என்று கேட்டு படுத்து விட்டான். ராமச்சந்திரன் தாரிணியை கலவரத்துடன் பார்த்தான். கார் எங்கே இருக்க? அங்கே டூப்ளிகேட் சாவி எடுக்க தான் வந்தோம். இதற்குள் அவுட் ஹவுஸ்லேருந்து குமாரசுவாமி வந்தான். அவன் இந்நேரம் செத்திருப்பான் அங்கிள். யார்? முரளி? இல்லை இல்லை, முரளின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்த ஆள். அப்படியே டயர் லிவரில் மண்டேல ஒன்று போட்டுட்டான் ஆள். க்ளோஸு. என்னடா சொல்கிறான் திலீப் இவன் என்றார் கவலையுடன். நோ ப்ராப்ளம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். குமாரசாமி, இவங்களில் தள்ளாடாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு போய் மெரினாவில் நம்ம ஜென் காரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அம்மா ஃபோனில், சாரி டாக்டர், ராத்திரி வேளையில் உங்களை தொந்தரவு பண்ணுறோம், என் மகன் திலீபன் ஏதோ சண்டை போட்டுட்டு அடிபட்டுட்டான். எங்கே டாக்டர்? சரி டாக்டர். ஃபோனை பூத்தினான். தேவகிக்கு ஃபோன் பண்ணுறாரா? ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களாம், அரை மணியில் வர்றாங்களாம். வீட்டுக்கு வர சொல்ல, ஃபோனை கொடு என்று ஃபோனை வாங்கி கொண்டு, டாக்டர் இட்ஸ் அன் எமர்ஜென்சி, ராமச்சந்திரன் பேசுகிறேன், தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு வர முடியாதனால போலீஸ் கேஸ் ஆகிடும். வில் வெயிட் டாக்டர். கார் அனுப்பட்டுமா? சரி ராமச்சந்திரன். இரு, சட்டப்பேட்டு மாண்டிக்கிட்டு வரேன். உன்னை பெத்ததுக்கு நடராத்திரியில் கஞ்சா அடித்தவங்க கூட காரை தேடிக்கிட்டு சுத்த வேண்டியிருக்குது. ஏமா, நம்ம பிள்ளை மட்டும் எப்படி இருக்கானே? என்ன பாவம் செய்தோம்? கூலி குறைச்சோமா, திருடினோமா, கொள்ளையடிச்சோமா? சரியாக வளர்க்கலைங்க, பைசா அருமை தெரியாமல் வளர்த்துட்டோம். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சார் என்றான் விஜயன். ஆமாம், இவர் சொல்லிட்டாரு, சரியாக போயிடும் உலகமே. டாய்லெட் எங்கே இருக்கு? ஒரு சிகரெட் கிடைக்குமா? அவன் கண்கள் திசை தவறி தாரிணியின் மார்பை நோக்கின. ராமச்சந்திரன் அவனை வெளிச்சு பார்த்தான். மன்னிச்சிருங்க சார், அப்படி பார்க்காதீங்க. வாடா என்று நடராசனை அழைத்து கொண்டு காரில் புறப்பட்டான். அவர்கள் மெரினாவை அடைந்தபோது மணி இரண்டு இருக்கும். வானத்தில் ஈரம் அதிகமாகி கருமேகங்கள் திரண்டு சப்தமில்லாமல் மின்னல் அடித்துக் கொண்டிருந்தது. காற்று பலத்திருந்தது. அவர்கள் கார் அருகே கையில் கம்புடன் ஒரு போலீஸ்காரன் நின்று கொண்டு காரின் நம்பரை குறித்து கொள்ள நோட்டை உறவி கொண்டிருந்தார். கார் அனாதையாக நின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ராமச்சந்திரன் சியோலா வந்து நிற்பதை கவனித்து அந்த போலீஸ்காரர் அருகே வந்தார். கார் உங்களுக்குங்களா?
ஆமாங்க. எதுக்கு நிப்பாட்டிருக்கீங்க ரா வேலையில்? உள்ளே யாராச்சும் இருக்காங்களா? ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, அதான் விட்டு வந்துட்டோம். புதுசாக இருக்குது காரு, புதுசாக ஓட்ட தெரியாமல் ஓட்டியிருக்காங்க பசங்க, அதனால் தேங்க்ஸ். கான்ஸ்டபுள், ஏதாவதுன்னா இந்த விலாசத்துக்கு வந்து பாருங்கள் என்று ராமச்சந்திரன் தன் கார்டை கொடுத்தார். அவர் அதை பார்த்து பையில் போட்டுக்கொண்டார். பெட்ரோல் டியூட்டிங்க, ஏதாவது காப்பி டிஃபனுக்கு? ராமச்சந்திரன் 100 ரூபாய் எடுத்து கொடுக்க, குமாரசாமி இந்த கார்டை கொடுத்துருங்க என்று வாங்கி கொண்டார். எந்த பக்கம் போகிறீங்க? எட்வர்ட் எலியட்ஸ் ரோடு. அங்கே தான் வீடுங்களா? பிரசிடென்ட் ஹோட்டல் எதுக்கு எதிர்க்க? பைக் ராப்ஸ் ரோடு கட்டிங்கில் விட்டுருங்க, இல்லை பிரசிடென்ட் கிட்ட விட்டால் கூட சரி. கதவை திறந்து அவர் அனுமதிக்கு காத்திராமல் ஏறிக்கொள்ள மழை துவங்கி விட்டது. சற்று நேரம் மௌனமாக வந்தார்கள். வழியில் கான்ஸ்டபிள் இறங்கி கொண்டார். குமாரசாமி, அந்த ஆள் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டாங்கிற? ஐயா இல்லையே, நல்ல வேலை கார்டை திருப்பி வாங்கிட்ட. ஐயா நானும் அதான் பார்த்தேன், பொசுக்குன்னு கார்டை கொடுத்துட்டிங்களேன்னு. நல்ல வேலை. வீடு திரும்பியதும் டாக்டர் ரமேஷின் எஸ்டீம் நின்று கொண்டிருந்தது. அத்தனை விளக்குகளும் போட்டிருக்க, தோட்டத்தில் அவ்விருவரும் சிகரெட் பிடித்து கொண்டிருக்க, வாசலை வேறு மாதிரி இருந்தது. நடராஜனை உலுக்கி, எங்கப்பா நடந்தது சண்டை? நேரம்னா என்னடா சொல்கிற? அவன் கடற்கரையாண்ட கிடப்பான். உன் வீடு எங்க? உங்கள் வீடு தாங்க எங்கள் வீடு என்று சிரித்தான். குமாரசாமி, என் பிள்ளைக்கு வாச்ச நண்பர்களை எல்லாம் பார்த்தீங்களா? குமாரசாமி, ஆமாம் ஐயா என்றான் அனுதாபத்தோடு. இவனுங்களை கவனிச்சுக்கிறேன், உள்ளே போய் திலீப் தம்பியை கவனிங்க, கவலைப்பட எதுவும் இல்லைங்க. விளையாட்ட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லை குமாரசாமி, கொன்னுட்டான் என்றான் நடராஜன் தீர்மானமாக. வா தம்பி, நாம் ரெண்டு பேரும் குப்பைத்தொட்டியில் பிள்ளை பொறுக்கலாம். பியூட்டிஃபுல் குமாரசாமி, யூ ஆர் அ போயட் என்று சிரித்தான் நடராஜன். உள்ளே டாக்டர் ரமேஷ் திலீப்பின் நெற்றியில் தையல் போட்டு கொண்டிருந்தார். கன்னத்தில் ப்ளஸ் வடிவத்தில் பிளாஸ்டரை ஒட்டியிருந்தார். அவ்வளோதாம்மா, ஏடிஎஸ் போட்டுட்டேன், கை வீங்கியிருக்க. காலையில் முத காரியமாக எக்ஸ்ரே எடுக்கணும், ஃப்ராக்சர் அல்லாத கிராக் இருந்திருக்கலாம். திலீபன் நெற்றிக்கரையை கற்றையை பிரித்தார். ரத்தம் கட்டியிருந்தது. திலீப், ஒரு வாரம் படுக்கையை விட்டு எழுந்திருக்கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. பெயின் கில்லர் கொடுத்துருங்களேன், நல்லா தூங்கட்டுமே. தேவையில்லை, அவன் எடுத்திருக்கிறதே பெயின் கில்லர் தானே என்று தன் பெட்டியின் உதடுகளை மூடினார். தேங்க்யூ டாக்டர், ராத்திரியில் தொந்தரவு பண்ணிட்டோம். பரவாயில்ல, டாக்டருக்கு அலர்ஜி போயிடுச்சுல்ல? குறைஞ்சிருக்கு டாக்டர். காண்டாக்ட் லென்ஸ் எடுத்து உடனே. அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. வரட்டுமா, இன்னொரு கேஸ் பார்க்கணும், வாமிட்டிங் கேஸு தொடரும்.